ஜாம்பவான் வார்னே மேல எனக்கு எப்பவுமே வருத்தம் உண்டுங்க உலகத்தோட தலை சிறந்த கேப்டனா வந்திருக்க வேண்டியவர் ஆனா அவரோட ஆஃப் சைட் வைஸ் கேப்டன் பதவி பறி போயிடுச்சு அதுக்கப்புறம் கேப்டன் பதவி பாண்டிக்கு கைமாற கடைசி வரைக்கும் அவருக்கு கேப்டன் பதவி எட்டாக்கனியாவே இருந்துருச்சு அவர் என்ன மைண்ட்ல நினைக்கிறாரோ அதை அப்படியே பேட்ஸ்மேன்ஸா ஆட வைப்பாரு அந்த அளவுக்கு விளையாடும் களத்துல சிறந்த உத்திகளை தெரிஞ்சு வச்சிருந்தவர் தான் ஷான் வார்னே சரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல விளையாடுற காலத்துல இனிமே தனக்கு கேப்டன் பதவி கிடைக்கவே போறதில்ல அப்படின்னு தோன்ன அந்த செகண்ட்ல ரிட்டைர்மெண்ட பத்தி அறிவிச்சுட்டு விளையாட்ட விட்டு போயிட்டாரு ரிட்டைர்மெண்ட குடுத்தாலும் அவர் மனசு மட்டும் கிரிக்கெட் விளையாட்டியே நினைச்சிட்டு இருந்துச்சு அப்படி இருந்தவருக்கு ஐபிஎல் ரூபத்துல ஒரு மாபெரும் வாய்ப்பு கிடைச்சது ஐபிஎல் பி முதல் சீசன்ல ராஜஸ்தான் அணி அவரை ஏலத்துல எடுத்து கேப்டனா அறிவிச்சாங்க ஆமா இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம நான் ஏன் வார்னே புராணம் பேசுறேன்னு இந்த வார்னே தான் ஐ மூலமா ரவீந்திர ஜடேஜாங்கிற ஒரு ராக் ராக்ஸ்டாரை கண்டுபிடிச்சு அவரை ஒரு நல்ல பிளேயரா உருவாக்கி இந்தியாவுக்கு கொடுத்துட்டு போனாரு அதனாலதான் அவரை பத்தி பேசிட்டு இருக்கேன் ரவீந்திர ஜடேஜா ரொம்பவே ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தாரு அப்பா அம்மா மற்றும் ரெண்டு சகோதரிகள் வாட்ச்மேனா வேலை பார்த்த ஜடேஜாவோட அப்பாவுக்கு மகனை ஆர்மியில ஆபிசர் ஆக்கணும்ன்ற ஆசை ஜேஜாவுக்கோ கிரிக்கெட்டரா ஆகணும்ன்ற ஆசை ஒரு விபத்துல ஜடேஜா அம்மா இறந்து போக ஜடேஜாவோட கிரிக்கெட் கனவு கேள்விக்குறியா நின்னுச்சு ஜடேஜா அம்மா பார்த்த ஜடேஜாவோட அக்காவுக்கு கிடைக்க குடும்ப பாரத்தை தாங்கிக்கிட்டே ஜடேஜாவை கிரிக்கெட் விளையாடும்படி சொல்லிருக்காங்க ஆரம்ப காலத்துல ஜடேஜா ஃபாஸ்ட் பவுலரா ஆகணும்னு ஆசைப்பட்டு பவுலிங் போட்டுட்டு இருந்திருக்காரு இந்த ஆசை எல்லாம் போலீஸ் சௌகான பாக்குற வரைக்கும் தாங்க போலீஸ்காரரா இருந்த சௌகான் ஒரு பார்ட் டைம் கிரிக்கெட்டர் அவரு கிரிக்கெட் பங்களோ அப்படின்ற ஒரு கிரிக்கெட் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தை நடத்திட்டு வந்திருக்காரு அவர்கிட்ட பயிற்சிக்கு போனார் ஜடேஜா ஜடேஜா விளையாடும் முறையை கவனிச்ச சௌஹான் அவரை ஸ்பின் பவுலரா ஆகும்படி அறிவுறுத்தி வித்தியாசமான டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு ஜடேஜாவை பவுலிங் போட சொல்லி சென்டர் பிச்ல ஒரு ஆலை நிப்பாட்டி வச்சிருவாங்களாம் ஜடேஜா அந்த நபர் தலைக்கு மேல பந்து வீசி ஸ்டெம்ப நோக்கி போற மாதிரி போடணும் எதுக்கு இந்த பிராக்டிஸ்னா ஸ்பின்ல ஃபிளைட் டெலிவரி பர்ஃபெக்ஷன் வரதுக்காக இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கஷ்டமான பிராக்டிஸ் எல்லாம் ஜடேஜா ஒரு நல்ல ஸ்பின்னரா உருவாக ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறுல தன்னோட பதினாறு வயசுல இந்தியா அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் டீமுக்கு ஆட செலக்ட் ஆகி ஃபைனல் மேட்ச்ல பாகிஸ்தான் கூட ஆடின மேட்ச்ல நல்ல பண்ணி மூணு விக்கெட்டை எடுத்திருப்பாரு இருந்தாலும் அந்த பைனல் மேட்ச்ல இந்தியன் டீம் தோத்துருவாங்க சௌராஷ்டிரா ஸ்டேட் டீமுக்கு செலக்ட் ஆகறாரு தொடர்ந்து ஸ்டேட் டீம்ல விளையாண்டுட்டு வந்தவருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல நடக்க இருந்த கோலி தலைமுறையிலான இந்தியா அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் டீமுக்கு வைஸ் கேப்டனா செயல்பட வாய்ப்பு கிடைக்குது ஜடேஜா அந்த வேர்ல்ட் கப்ல ஆறு மேட்ச் விளையாண்டு பத்து விக்கெட்ட எடுக்க இந்தியா அந்த வேர்ல்ட் கப்ப அட்டகாசமா வின் பண்ணுது டி ட்வெண்டி போட்டிகள்ல ரெவல்யூஷன் சொல்லப்படுற ஐபிஎல் போட்டிகள் அந்த ஆண்டுல தான் ஆரம்பிச்சது ஜடேஜாவ ராஜஸ்தான் அணிக்கு ஏலம் எடுக்கறாங்க அந்த அணியோட கேப்டனா ஆஸ்ட்ரேலியா ஸ்பின் லெஜண்ட் வார்னே வராரு வார்னே கிட்ட எல்லா விதமான ஸ்பின் டெக்னிக்ஸையும் கத்துக்கிட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல விளையாடுற அளவுக்கு தன்னை தயார்படுத்திக்கறாரு இவரோட திறமைய பார்த்து அசந்து போன வார்னே இந்தியாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த மேக்கிங்ல இருக்காரு கூடிய சீக்கிரம் ராக் ஸ்டாரா வரப் போறாருன்னு அடிச்சு சொல்ல அது இன்னைக்கு அப்படியே பளிச்சிருச்சுங்க ஐபிஎல் போட்டிகள்ல நல்லா ஆடின இவரு அடுத்தடுத்து வந்த

கிடைச்ச வாய்ப்புகள்ல நல்லா விளையாடிட்டு வந்த இவருக்கு டூ தௌசண்ட் நைன் டி உலகக்கோப்பை உலக ஒரு பெரிய ஏமாற்றமா அமைஞ்சுது ரொம்ப ஸ்லோவா ஸ்கோர் பண்ண இந்திய அணி தொடர்ல தோற்று போய் வெளியேறினாங்க சோஷியல் மீடியால சார் ஜடேஜானு ஆஷ்டாக்ஸ் போட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டூ தௌசண்ட் டென் ஐபிஎல் கான்ட்ராக்டை மீறி ஒரு டீம்ல இருந்து இன்னொரு டீமுக்கு போக ட்ரை பண்ணாருன்னு சொல்லி அந்த வருஷம் விளையாட இவருக்கு தடையும் விதிச்சாங்க மன்ஸ் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டென் ஐபிஎல்ல தடணத்தினால டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இவருக்கு இடம் கிடைக்கல வாழ்க்கை எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுக்கும் இல்லையா ஜடேஜாவுக்கும் கொடுத்துச்சு டூ தௌசண்ட் டுவெல்ல அதுவும் நடந்துச்சு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி போட்டியில ரெண்டு ரன் அவுட்கள் பண்ணி ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வாங்கினாரு ஜடேஜா ரஞ்சி போட்டிகள்ல இந்த வருஷத்துல ரெண்டு தடவை ட்ரிபிள் செஞ்சுரி த்ரீ நாட் த்ரீ த்ரீ தேர்ட்டி ஒன் அடிச்சு இந்தியாவிலே மூணு முறை முன்னூறு ரன்களுக்கு மேல இவரோட இந்த பர்ஃபார்மன்ஸ்னால டூ தௌசண்ட் டுவெல் ஐபிஎல்ல சென்னைக்கும் டெக்கான் சார்ஜஸ்க்கும் இவர ஏலம் எடுக்கிறதுக்கு கடுமையான போட்டியே நடந்துச்சு பாத்தீங்கன்னா பத்து கோடிக்கு சென்னை ஏலம் எடுத்து அன்னையில இருந்து சென்னையோட செல்ல பிள்ளையா ஆனாரு ஜடேஜா டூ தௌசண்ட் டுவெல்ல இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில இந்திய டெஸ்ட் அணியில இடம் பிடிச்சாரு இந்திய டெஸ்ட் டீமுக்கு வரம்னே சொல்லலாங்க நாள் முழுக்க ஒரு எண்டில் இருந்து போட சொன்னா கூட சலிக்காம தொடர்ந்து பௌலிங் போட்டுக்கிட்டே இருப்பாரு ஜடேஜா மாதிரி ஒரு ஓவர வேகமா போட்டு முடிக்கும் பவுலர் இது வரைக்கும் இந்தியன் ஹிஸ்டரியிலயே யாருமே இல்லைன்னு தாங்க சொல்லணும் அறிமுக டெஸ்ட் போட்டியிலயே எழுபது ஓவர்கள் வீசினாருனா எப்பேற்பட்டவர்னு பாத்துக்கோங்களேன் தேர்ட்டீன்ல சாம்பியன்ஸ் டிராபி போட்டிகள்ல அதிக விக்கெட்டுகள் எடுத்து கோல்டன் பால் அவார்ட வாங்கினவர் அது மட்டும் இல்ல அதே வருஷத்துல ஒன் டே கிரிக்கெட் போட்டியில நம்பர் ஒன் பவுலர் அப்படின்ற இமாலய இலக்க அடைஞ்சு இந்தியாவுக்கு பெருமையை சேர்த்தாரு ஜடேஜா டூ தௌசண்ட் தேர்டீன் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நாலு டெஸ்ட் போட்டிகள்ல இருபத்தி நாலு விக்கெட் எடுத்தாரு ஆஸ்திரேலியா கேப்டன் மைக்கேல் கிளார்க்க அஞ்சு முறை அவுட் ஆக்கி கிளார்க்கு நைட்மர் பவுலரானாரு ஜடேஜா

ஜடேஜாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா லாங் ஸ்பெல் பவுலிங்க ரொம்பவே லோ எக்கனாமி ரேட்ல போடுறது தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இங்கிலாந்தோட சென்னையில நடந்த அஞ்சாவது டெஸ்ட் போட்டிங்க அது குக் ஜெனிங்ஸ் இவரும் அவரும் சேர்ந்துகிட்டு விக்கெட் கொடுக்காம ரொம்பவே சோதிச்சாங்க நிறைய க்ளோஸ் சான்ஸ் கிடைச்சது ஆனா விக்கெட் மட்டும் விழவே இல்ல கேப்டன் கோலியும் அசரவே இல்ல தொடர்ந்து ஜடேஜாவுக்கு ஓவர் கொடுத்து போட சொன்னாரு நாற்பதாவது ஓவர்ல குக் விக்கெட்டை எடுத்து தன்னோட வேட்டையை ஆரம்பிச்ச இவரு சிங்கம் மாதிரி பாஞ்சு இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ சூறையாடினாரு அந்த இன்னிங்ஸ்ல தன்னோட வாழ்நாள் பெஸ்ட் ஆன ஏழு விக்கெட்டுகளை எடுத்து செம்மையா கலக்கிருப்பாரு ஜடேஜா டூ தௌசண்ட் செவன்டீன் சாம்பியன்ஸ் டிராபி தோல்வியோட காரணமா ஜடேஜாவை ஒயிட் பால் கிரிக்கெட்ல இருந்து இந்திய அணி ஒதுக்கினாங்க பாண்டியாவோட ரன் அவுட் மூலமா அன்னிக்கு பல பேரும் வெறுப்புக்கு ஆளானாங்க பீசஸ்ங்கற பேசினாலையும் நியூசிலாந்துக்கு எதிரான செமில் போட்டியில அவரோட அன்பிலிவபிள் சீரிஸ்ல ரெண்டு போட்டியில விளையாண்டவர் தன்னோட அமேசிங் பர்பார் மூலமா நாற்பத்தி ஓர் ரன்களை தடுத்திருப்பாரு செமிஃபைனல் போட்டியில ஃபீல்டிங் அப்ப ரோஸ் டெய்லருக்கு டைரக்ட் ஹிட் ரன் அவுட் அடிப்பார் பாருங்க ட்ரீம் த்ரோ ஒவ்வொரு பிளேயருக்கும் பேட்டிங் ஆடும்போது தொண்ணூத்தி ரெண்டு ரன்க்கு ஆறு விக்கெட்ஸ் போயிருக்கும் இந்தியாவுக்கே நம்பிக்கையும் போயிடும் தோனி மட்டும் தான் இருக்காரு பின்னாடி பவுலர்கள் தான் ஜடேஜா ஓரளவு தான் ஆடுவாரு ஆனா அவர் கிட்டத்தட்ட நம்ம வெற்றிய ரீச் பண்ற அளவுக்கு ஆடுவார்னு யாருமே எதிர்பார்க்கல அன்னைக்கு எல்லாரோட நினைப்பையும் உடைச்சாரு தோனியோட சேர்ந்து போராட ஆரம்பிச்சாரு பிப்டி நைன் பால்ஸ்ல நாலு பவுண்டரி நாலு இமாலய சிக்ஸஸ்கள் அடிச்சு எழுபத்தி ஏழு ரன்னை எடுத்தாரு எந்த ரசிகர்கள் தன்ன டூ தௌசண்ட் செவன்டீன் சாம்பியன்ஸ் ட்ராபி ரன் அவுட்னால வெறுத்தாங்களோ அதே ரசிகர்கள் ஜடேஜாவை கொண்டாட ஆரம்பிச்சாங்க அவர் களத்துல இருந்த வரைக்கும் நியூசிலாந்து வீரர்கள் நடுக்கத்துல தான் இருந்தாங்க துர்தஷ்டவசமா இந்தியா அந்த போட்டியில தோற்று போனாலும் ஜடேஜா இந்திய ரசிகர்களோட இதயத்துல சேர் போட்டு உட்கார்ந்துட்டாருன்னே சொல்லலாம் இந்தியாவுல நடக்கிற டெஸ்ட் போட்டிகள்ல கோலி ஜடேஜாவை நம்பி வெறும் அஞ்சு பேட்ஸ்மேன்ஸோட மட்டும்தான் போட்டிகள்ல களமிறங்குறாரு ஜடேஜாவும் கோலியோட நம்பிக்கைய பொய்யாக்குறது இல்ல எல்லா கை கொடுக்கறதும் விக்கெட் எடுத்து தான் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர் அப்படின்றத தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே வராரு இந்தியாவுக்கு கிடைச்ச அக்ஷய தான் ஜடேஜா அல்ல அல்ல குறையாம தொடர்ந்து தன்னோட சிறந்த பங்களிப்பை குடுத்துக்கிட்டே இருக்காரு இனியும் குடுப்பாரு